we have to release them. We have to release this. அதன் அடிப்படையிலும் மற்றும் ஏற்கனவே எங்களுடைய அரசுடைய இப்பொழுது தேர்தல் அறிக்கை எங்களுடைய தேர்தல் அறிக்கையுடைய முதல் அம்சமாக இருப்பது புதுச்சேரிக்கு முழுமையான மாநில அந்தஸ்து பெறப்படும். இரண்டாவது புதுச்சேரி அரசு மத்திய அரசிடமிருந்து பெற்ற அனைத்து கடன்களை ரத்து செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். மூன்றாவது புதுச்சேரியை 15வது நிதி கமிஷனில் சேர்ப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினத்தைச் சேர்ந்த அவர்களுக்கும் அனைவருக்கும் புதுச்சேரி மாநிலத்தில் அனைவருக்கும் ஏற்கனவே ஆதிதிராவிட சமுதாயம் பழங்குடியினருக்கு ஏற்கனவே நாங்கள் இலவச கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம். அது பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் கொடுக்கப்படும். புதுச்சேரி மாநிலத்தில் நீட் தேர்வை ரத்து செய்ய நடவடிக்கை எடுப்போம். புதுச்சேரியில் 3 பல்கலைக்கழகங்கள் ஏற்கனவே நாங்கள் பொறியியல் பல்கலைக்கழகத்தை நிறுவி அது செப்பனே நடைபெற்று வருகிறது. ஆகவே புதுச்சேரியில் மருத்துவ பல்கலைக்கழகம், காரைக்காலில் விவசாய பல்கலைக்கழகம், புதுச்சேரியில் சட்ட பல்கலைக்கழகம் என்று 3 பல்கலைக்கழகங்களை அரசு சார்பில் நிறுவுவதற்கு நாங்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறோம். புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை மின்துறையை மத்தியில் உள்ள பாரதிய ஜனதா அரசு மின்சார விநியோகத்தை தனியார் மயமாக்குவதற்கு நடவடிக்கை எடுத்தது. அதை நாங்கள் தடுத்து நிறுத்தியிருக்கிறோம். எக்காலத்திலும் மின்சார விநியோகத்தை தனியார் மயமாக்குவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதை தடுத்து நிறுத்துவோம். கொரோனா தடுப்பூசி புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் எந்தவித கட்டணமுமின்றி போடுவதற்கு நடவடிக்கை எடுத்து அதனுடைய முழு தொகையும் எங்களுடைய அரசை ஏற்றுக்கொள்ளும்.